Hi friends, welcome to Exams Daily YouTube channel. So, இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த தளர்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக கல்வித்துறைகள் சார்பாக என்னென்ன தளர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷனை க்ராஸ் பண்ணி இப்போ வந்துட்ருக்கோம். ஸோ கடந்த மார்ச் மாதம், அதாவது மார்ச் 2020 வந்து நம்மளுக்கு வந்து பொது முடக்கத்தை வந்து அறிவித்தாங்க. ஸோ இது வந்து கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய தொற்று வைரஸ் காரணமாக, நம்ம அந்த பயத்து காரணமாக வந்து இந்த பொது முடக்கம் வந்து அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொது முடக்கத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வேலையில் இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துச்சு, எக்ஸாம்ஸ் தள்ளி போச்சு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். என்னதான் வந்து இது ஒரு நல்ல விஷயம், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியாக எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிகள் திறக்கணும், கல்லூரிகள் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஸ்கூல் அந்த ரொட்டீன் இல்லாததுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்க வந்து ரொம்பவே வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தாங்க அவங்களுடைய லைஃப் இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அரசு வந்து அதை முடிவெடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தளர்வுகளை பூராமே அறிவிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது டிசம்பர்லேருந்தே வந்து கல்லூரிகள் திறந்துடலாம், அதே மாதிரி 10th 12th மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதத்துக்கான தளர்வுகளை தான் ஃபிப்புக்கான தளர்வுகளில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும், ஹாஸ்டல் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டைப் ஆஃப் காலேஜும் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஏவோ எம்ஏவோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து காலேஜுக்கு போகணும். என்னில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா February 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th தேதி வந்து எல்லாமே ரொம்ப நார்மலாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது கூட வந்து நிறைய விதமான தளர்வுகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்து தளர்வுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸும் ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி விடுதிகளும் ஓப்பன் ஆகுது. இன்னும் இப்போ 9th 11th இவங்களுக்குலாம் வந்து கொடுத்ததுனால அடுத்த மாதத்தில் வந்து 6th எல்லாமே நார்மலாக வந்து எல்லா ஸ்கூல்ஸுமே ஓப்பன் ஆகும், எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்க்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நாம் கரெக்டாக அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கரெக்டாக எடுத்து பின்பற்றணும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.